ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு தங்கு தடையின்றி பணம் கொடுப்பதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் தொகுதி முழுவதும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆர்கே நகரில் 2.5 லட்சம் வாக்காளர்களுக்கு தலா 4000 வீதம் 100 கோடி ரூபாய் பணம் விநியோகிக்கப்பட்டு விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தினகரன் தரப்பினர் பணப்பட்டுவாடா செய்த காணொலிகள் வெளியான போதும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குகிறது என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பன்னீர்செல்வம் அணி மற்றும் திமுகவினரும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ராமதாஸ் உடனடியாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டுமென வலியுறுத்தினார். ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க சென்ற திமுகவினர் மீது சிலர் கத்தியால் தாக்கினர். இந்நிலையில் பணப்பட்டுவாடா குறித்து புகார் அளிக்கும் நபர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் உறுதியளித்துள்ளார். மைக்ரோ அப்சர்வர்ஸும் மொபைலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கின்ற 7 வார்டு இருக்கிறது. இந்த 7 வார்டிலும் 10 டீம் போட்டிருக்கோம். 10 டீம்னா ஸோ மொத்தம் 70 டீம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் டீம் வந்து நம்முடைய சென்னை காவல்துறையிலிருந்து காவலர்களை வாகனத்தோடு நம்முடைய காவல்துறை ஆணையர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களோடு இவர்கள் அமர்ந்து போலீஸ் மைக்கும் இருக்கும், இவருடைய மொபைல் நம்பரும் இருக்கும். இவர்களுக்குன்று தனியாக ஒரு ரூட் ஷாட் கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன ரூட் ஷாட். ஸோ அந்த ரூட்டுக்குள்ளேயே அவர்கள் 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளேயே சுற்றி வந்துடலாம். இதனிடையே எதிர்க்கட்சிகள் பல்வேறு தவறான தகவல்களை கொடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தள்ளி போட சதி செய்து வருவதாக அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். யார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இந்த தேர்தலில் அம்மா அணியின் வேட்பாளராக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற உறுப்பினராக மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உறுதி பூண்டு விட்டார்கள். அதனால் நான் எந்த நடவடிக்கை பற்றியும் நான் அதை பற்றி பெருசாக என்னடா அதை பற்றி அழுதிக்கிறேன். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக ஆர்கே நகரில் புகார் எழுந்து வரும் நிலையில் அங்கு மேலும் 30 நுண்பார்வையாளர்கள் மற்றும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னதான் ரோந்து பணி இருந்தாலும் தொகுதி முழுவதும் பணப்பட்டுவாடா நடப்பதாக தொகுதி மக்களே தெரிவிக்கின்றனர்.